ஹலோ வெல்கம் டு வாயு சாஸ்திரா. ஓகே, லாஸ்ட் வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் பீயிங்ஸ் பத்தி பார்த்தோம்ல, ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் பீயிங்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். சோ யா, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீயிங், ட்ரபிசாய்டல் விங். ட்ரபிசாய்டல் விங் வந்து லீடிங் எட்ஜ் வந்து ஸ்வெப்ட் பேக்கா இருக்கும், ட்ரைலிங் எட்ஜ் வந்து ஸ்வெப்ட் ஃபார்வர்டா இருக்கும். ஓகே, லீடிங் எட்ஜ் ஸ்வெப்ட் பேக்வர்ட், ட்ரைலிங் எட்ஜ் ஸ்வெப்ட் ஃபார்வர்ட். வெரி ஹை ஸ்பீட்ல போற ஏர்கிராஃப்டுக்கு இந்த மாதிரி ட்ரபிசாய்டல் விங் வைப்பாங்க. இதோட ஃபிளைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி வெரி சூப்பரா இருக்கும். ஓகே, சோ ஹை ஸ்பீட்ல போகும்போது இதுல லோ அமௌண்ட் ஆஃப் டிராக் இருக்கு. ஓகே, ஹை ஸ்பீட்ல போகும்போது வெறும் லோ அமௌண்ட் ஆஃப் டிராக் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ட்ரபிசாய்டல் விங் வந்து ஒரு பெஸ்ட் விங் சொல்லலாம். ஆனா எதுக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இதோட மேனுவரபிலிட்டி வந்து வெரி வெரி லோ. ஓகே, ஆல்சோ இதோட டிசைன் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் டிசைன். இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா, யுஎஸ் ஏர் போர்ஸ்ல இது யூஸ் பண்றாங்க. ஓகே, F-22 ஃபைட்டர் ஜெட், ராப்டர் ஜெட், அதுல வந்து இந்த ட்ரபிசாய்டல் விங் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் டிசைன் அண்ட் மேனுவரபிலிட்டியும் வந்து வெரி வெரி லோ அப்படின்றதுனால இந்த ட்ரபிசாய்டல் விங் அதிகமா மோஸ்ட் ஆஃப் த ஏர்கிராப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ஃபைட்டர் ஜெட், காம்பாக்ட் ஜெட் ஏர்கிராப்ட்ல இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த விங், ஆஜிவ் விங்ஸ். ஆஜிவ் விங்ஸ் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட், காம்பாக்ட் ஜெட்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்ல, ஓரளவுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஜெட்ல மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பான ஆஜிவ் விங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன். ஓகே, வெரி டிஃபிகல்ட் டிசைன். ஆல்சோ இதோட மேனுபேக்சரிங் ப்ராசஸ் வந்து வெரி லெத்தி ப்ராசஸ், ஆல்சோ டிஃபிகல்ட் ப்ராசஸ். இதோட எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, வெரி ஹை ஸ்பீட்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, சோ இதுல எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் என்ன சொன்னோம்னா, ஏரியோ ஸ்பெஷல். ஓகே, அது வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பிஎஸ்சி கான்கர்ட் ஏர்கிராஃப்ட். சோ அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ஆஜிவ் ஷேப் டிசைன்ல முன்னாடி பண்ணியிருந்தாங்க, இப்ப அதான ஸ்டாப் ஆயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற விங், ஸ்விஃப்ட் பேக் விங். அப்படின்னா இந்த லீடிங் எட்ஜ் வந்து பேக் சைட்ல வளைஞ்சிருக்கும், அதாவது தட் வில் பி ஸ்வீப். ஓகே, ஸ்வீப் அட் த பேக்வர்ட், த லீடிங் எட்ஜ் வந்து இட் வில் பி ஸ்விஃப்ட் அட் த பேக்வர்ட். ஓகே, அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் நம்ம ஸ்விஃப்ட் பேக் விங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அட் டிரான்சானிக் ஸ்பீட்ல வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் வந்து டிராக் வந்து வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டிராக் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் வந்து வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டிராக் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதுல வந்த டைப் ஆஃப் ஸ்விஃப்ட் பேக் விங், ஸ்விஃப்ட் பேக் ஏர்கிராஃப்ட் என்ன அப்படின்னா, போயிங்ல 787 ட்ரீம் லிப்டர் அப்படின்ற ஏர்கிராஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. செப்டம்பர் 9, 2006 ஃபர்ஸ்ட் இந்த ஏர்கிராஃப்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் மோஸ்ட்லி ஹை ஸ்பீட் கமர்ஷியல் ஜெட்ஸ்க்கு ஹையாவே யூஸ் ஆச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபார்வர்ட் ஸ்விஃப்ட் விங். லாஸ்டா நம்ம பார்த்தது ஸ்விஃப்ட் பேக் விங், இது வந்து ஸ்விஃப்ட் ஃபார்வர்ட் விங். இதுல லீடிங் எட்ஜ் வந்து ஃபார்வர்ட்ல பெண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஃபார்வர்ட்ல ஸ்விஃப்டா ஸ்வீப்பா இருக்கும். சோ இந்த விங் வந்து என்ன ஆச்சு, இஷ்யூஸ் என்ன கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இதோட கண்ட்ரோலபிலிட்டி, இந்த விங்க வச்சு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. இதனால மேனுவலபிலிட்டியும் லாஸ் ஆச்சு. ஈவன் த விண்டால என்ன ஆச்சு, இந்த விங்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகுறதோ கிராக் ஆகுறதோ இல்ல ஈவன் புரோக்கன் ஆகுறதோ நடந்துச்சு. சோ இந்த விங் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல, அவ்வளோவா இந்த இம்பாக்டும் வந்து இது வந்து கிரியேட் பண்ணல. ஓகே, இதுல வந்து விங் ஸ்டால் அதிகமாகிறதுனால இந்த விங் வந்து சஜஸ்ட் பண்ணல. இது எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, X-29 ஸ்விட்ச் பிளேட் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட்ல வந்து இது யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து வேரியபிள் ஸ்வீப் விங். இது என்ன டைப் ஆஃப் விங்னா, இது ஒரு டெலஸ்கோபிக் விங் அப்படின்னா, லைக் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்விங் விங் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சஸ்பென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதோ நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த விங்கையும் நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியமா பிளேஸ் பண்றதோ இல்ல ஸ்விஃப்ட் ஃபார்வர்டோ இல்ல ஸ்விஃப்ட் பேக்வர்டோ அந்த மாதிரி இந்த விங்கை வந்து ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அன்ஸ்விஃப்ட் விங் வந்து நார்மல் ஸ்பீடுக்கு செட் ஆகும். ஓகே, லைக் சப்சானிக் ரீஜியன் ஆர் சப்சானிக் ஸ்பீடுக்கு அன்ஸ்விஃப்ட் விங்லாம் செட் ஆகும். ஆனா நீங்க ஹையர் ஸ்பீட் போகும்போது, இல்ல டிரான்சானிக் ஸ்பீட் போறீங்களோ, இல்ல சூப்பர்சானிக் ஸ்பீட் போறீங்களோ, இல்ல ஹைப்பர்சானிக் ஸ்பீட் போறீங்களோ, இந்த மாதிரி ஸ்விஃப்ட் விங், ஸ்விஃப்ட் ஃபார்வர்ட் ஆர் ஸ்விஃப்ட் பேக்வர்ட் விங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராகவே கிடைக்கும். ஓகே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேனுவலபிலிட்டி, கண்ட்ரோலபிலிட்டி அப்படின்ற எல்லா ஏரோடைனமிக்லா இது வந்து எக்கனாமிக்கலா இருக்கும். இந்த வேரியபிள் ஸ்வீப் விங் வந்து ஸ்விங் விங் சொல்லலாம், இல்ல அட்ஜஸ்டபிள் டைப்பும் சொல்லலாம்.
ஓகே சோ இது வந்து ரிமைனிங் விங்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னும் அட்வான்ஸ்மெண்டா என்ன விங்ஸ் வந்திருக்கு இன்னும் என்ன விங் டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாங்க ஏர்க்ராஃப்ட்ல இன்னும் ஃபியூச்சர் டேஸ்ல அப்படிங்கறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பை பை ஹேவ் எ நைஸ் டே டேக் கேர்